வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கார்டன் அப்டேட், ஜூலை மந்தோட கார்டன் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. சோஷியல் மீடியாவில் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெரஸ் கார்டனில் கார்டன் அப்டேட் வந்துட்டு ஜூலை மந்தில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம், காலையில் வந்து பார்க்குறப்போ இவ்வளோ நாள் பாடுபட்டு வளர்த்து எடுத்த என்னோடய பைனாப்பிள் வந்துட்டு சூப்பராக பழுத்திருக்கு. அது இப்போ பாதி பழுத்திருக்கு, நல்லாவே பழுக்கட்டும், அதுக்கப்புறம் அறுவடை பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு காட்டாமல் அறுவடை நடக்காது. ஸோ பழுத்திருந்ததை பார்த்தனே ரொம்ப சந்தோஷம். நான் கொஞ்சம் 5:30 அந்த மாதிரி வந்துட்டு இருந்தப்போ என்ன, இது 2-3 லைட்டாக கலர் மாறிட்டு இருந்துச்சு, எனக்கு தெரியல அந்த டைமுக்கு நான் வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு 6:30 போல் வந்தேன். வந்தப்போ தான் பார்த்தா இந்த மஞ்சள் கலர் காலையில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அதோடு பார்த்திங்கன்னா அங்கே மட்டும் நீ பார்க்கக்கூடாது, எங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் எல்லாமே இன்றைக்கி நிறைய பூத்துருந்தாங்க. ஸோ அவங்களையும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் வந்துட்டு பூத்துருக்கு. நான் பறிக்கிறதுக்கு முன்னாடியே, ஏன்னா பன்னீர் ரோஸ் வந்துட்டு அன்னைக்கு அது பூக்கிற கொஞ்ச நேரத்துலேயே எடுத்துடணும், இல்லைன்னா அந்த விதழ் வந்து ரொம்ப ரொம்ப பேபி சாஃப்டாக இருக்கும், அப்படி காற்றுலேயே அது பறந்து உதிர்ந்துடும். ஸோ அதனால் நான் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது மட்டும் போயிடுச்சு. பாக்கி ரெட் ரோஸ் வந்துட்டு செடி ஃபுல்லாக முட்டுக்கள், அவ்வளோ முட்டுக்கள், பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 15 பூ பக்கம் இருந்திருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் வந்துட்டு பைனாப்பிள் கொடுத்தது தான். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க ரோஸும் நாங்களும் போட்டிக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களும் போட்டி போட்டு சூப்பராக போட்டிருந்தாங்க. என் பக்கத்தில் இந்த ரோஸ் வந்துட்டு, இது வந்து ஒரு ராணி பிங்க் மாதிரி இருக்கும், நல்ல ஒரு கலர், நிறையா பூக்கும். என் மாடியில் வச்சுருக்க 7 days வந்து பூக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் கீழே கார்டனில் தரையில் வச்சுருக்க 7 days வந்துட்டு, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீடியோவில் தான் அந்த பிளான்டிங் போட்டிருந்தேன். ஸோ அவங்களும் வந்துட்டு புதுசாக மொட்டுக்கள் விட்டு பூக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து 7 எனக்கு சூப்பராக பூ கொடுத்துட்ருக்க கிளைம்பர்ஸ் ஒயிட் ரோஸ். ஸோ இவங்களுமே சூப்பராக இப்போ பூத்துட்ருக்காங்க, பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு இவங்க எல்லாருமே டெஃபினட்டாக அறுவடைக்கு வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு நாள் அல்லது ஒரு 2 செடியில் வச்சு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் லைட்டாக டிம்மாகும், அண்ட் ஆட்டோமேட்டிக்காக இலைகள் வந்து உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஒரு நாள் அல்லது 2 மட்டும் செடியில் வச்சு பார்த்துட்டு என்ன எடுத்தது நல்லது. அடுத்தது கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து கருப்பு திராட்சை தான் வச்சுருக்கேன், பன்னீர் திராட்சை, ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒளிஞ்சு ஒளிஞ்சு காய்ச்சிருக்கு, எனக்கே தெரியல இப்போ, அங்கே பார்க்குறப்ப தான் தெரியுது. ஏன்னா ஏர்லி மார்னிங் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க, அவ்வளோ சீக்கிரம் தண்ணி விட்டுட்டு போகிறாங்காட்டி. இவங்க எல்லாம் எத்தனை காய் இருக்காங்க, எவ்வளோ பழம் இருக்குது, அது வந்துட்டு எனக்கு நல்லா நோட் பண்ண முடியல. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்தங்காட்டி இவங்க எல்லாத்தையும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நாளை எனக்கு அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டுக்குட்டாக அழகழகாக காய்ச்சிருக்கு. அண்ட் பழுக்கட்டும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு பேட்ச் எடுத்தாச்சு, பழுத்தது சாப்பிட்டாச்சு. எனது 2 பேட்சில் இவங்க எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்காங்க. இலைகளும் நல்லாவே ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா பச்சை கலரில் பெருசு பெருசாக இருக்குது. முதல்ல வந்துட்டு இலைகளுக்கு பின்னாடி பூச்சிகள் இருந்துச்சு, இப்போ இல்லை. அண்ட் இந்த பாவக்காய் வந்து இப்போ ரீசெண்டாக வச்சது, இது வந்துட்டு அதலக்காய் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது குட்டி குட்டியாக இருக்கும், நிறையா காய்க்கும், நல்ல சத்தான காய், ஒரு நாட்டு காய்கறி வகையை சார்ந்தது தான். அண்ட் இதில் பெரிய காயை நம்ம பார்க்க முடியாது, குட்டி குட்டியாக தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காய் விட்டுருந்துச்சு. சரி அந்த காய் வந்து பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருந்தேன். நான் அது வந்து அது ரொம்ப நாள் விட்டுட்டேன் போல். ஸோ எல்லாம் பழுத்து வெடித்து அவ்வளோ விதைகளோடு நிற்கிது. ஸோ இதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இனி நம்ம நிறையா தொட்டி வெய்யு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃபைன், சரி காயட்டும், காஞ்சதுக்கப்புறமா இந்த விதைகளையும் விதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு சைடாக அப்படியே விட்டாச்சு. நல்லாவே நிறையா விதைகளோடு அந்த ஒரு பச்சை கலர் செடியில் மஞ்சள் கலர் பூவில் ரெட்டு கலர் விதை ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் பார்த்துட்டு இந்த க்ரோ பேக்கில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வேற ஒரு பாட்டில் வச்சுருந்தேன், அவங்களுக்கு இடமே பத்தலை, இப்படி கிளைம் பண்ணியெல்லாம் போகிறக்கு, அதனால பெரிய ஒரு க்ரோ பேக்கில் மாற்றியாச்சு. இவங்க 2 மட்டும் இப்போ காய் அழகாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பச்சை பசேன்னு நல்ல ஒரு அழகாக இருக்கும், குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். அந்த காய் பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் இது வரைக்கும் இப்போ சாப்பிட்டதில்லை, சந்தையில் தான் இந்த காய் வாங்கிட்டு வந்து நான் விதை போட்டு விட்டேன். பட் பரவாயில்ல, நல்லாவே காய்க்கிறாங்க. ஆனால் என்ன பாவக்காயில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு பறிச்சிடணு மாட்டே இருக்குது. இன்கேஸ் 1-2 விட்டோம் அப்படின்னா கூட பழுத்தர்றாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் பார்த்து பக்குவத்தில் பறிக்கணும்.
அடுத்தது வந்துட்டு பெயிண்ட் டப்பாவில் வச்சுருக்கேன். இந்த கிரேப்ஸும் அதே மாதிரி தான். இவங்க வந்துட்டு மொத்தமாகவே இலையே ஒரு 10 இலை பக்கமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களும் நாங்கள் நல்லா காய்க்கிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு நல்லா காய்ச்சிருக்காங்க. இவங்க தான் இப்போ ரீசெண்டாக அறுவடை கொடுத்தவங்க. இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு அறுவடை முடிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்த அறுவடைக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. நிறையா அங்கங்கே பிஞ்சு பிடிச்சி காய்கள் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த கிரேப்ஸுமே பார்த்திங்கன்னா கட்டிங் முறையில் தான் வச்சது. அண்ட் கட்டிங் முறையில் வச்சு பாதுகாத்தங்காட்டி அதுலேயே அழகாக முளைச்சிருக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நாள் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமைச்சு கொடுத்தாங்க. டெஃபினட்டாக பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தேவை. நான் அதனால தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க வந்துட்டு நம்ம சீரியஸ்லி நான் வாய் வார்த்தைக்காக சொல்கிறது கிடையாது. அது நிஜமாலுமே உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் ஒரு மாற்றத்தை உருவாகும். கண்டிப்பாக 4 செடி அல்லது ஒரு மரம் உங்களோட பிறந்தநாள் அன்றைக்கோ இல்லை மேபி உங்களோட கல்யாண நாள் குழந்தைங்களோட பிறந்தநாள் அந்த ஒரு மரம் நடுறதோ இல்லை ஒரு மரத்தை வந்து யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்குறதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்கள். அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம டெய்லியுமே ஒரு விஷயத்தை நம்ம வளர்த்தி அதை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறப்ப. ஸோ டெஃபினட்டாக கண்டிப்பாக எல்லோரும் ஒரு செடி வளர்த்துங்க. அண்ட் முடிஞ்சதுன்னா மரம் தான் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ஒன்று வைங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஒரு மரம் வைக்கிறோம். நானும் மரம் வைக்கிறப்போ இனிஷியலாக அதுலேருந்து காயோ பழமோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் வைக்கிறது. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய குருவிகள் வந்து அங்கே கூடு கட்டுறாங்க. அண்ட் அதில் வர காய்கள் எடுத்து நிறைய குருவிகள் சாப்பிட்றாங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு மரமாவது நடுங்க. தேங்க்யூ.